டீகான் போர்ட், இன்வெர்டர் போர்ட், பேக் லைட், பவர் சப்ளை, டிஸ்ப்ளே போன்ற அனைத்து உதிரி பாகங்களும் யூஸ்ட் மற்றும் ஃப்ரெஷ் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனி 330 நம்ம வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறோம். சோனி வந்து EX330, EX33B அப்படின்னு வரும். சேம் செட்டு தான், ரெண்டு மாடலில் வரும். இதுதான் அதனுடைய மதர் போர்டு. ஆல்ரெடி ஹெச்டி ரெடியில் தான் அந்த போர்டு இருக்குது. அந்த மாடலுடைய பேனல் ஸ்கேலர் இது. இதுக்கு நம்ம அந்த பேனல் ஐடி மட்டும் எடுத்தால் போதும். நம்ம ஓல்டு பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேனல் ஃபிட்டிங் பண்ணலாம். நியூ பேனல் நம்ம எதை போட போகிறோம் அப்படின்னா, ஹெச்கேசி பேனல் போட போகிறோம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஹெச்கேசி தான் அவைலபிளாக இருக்குது, சிங்கிள் காப்புக்கு. ஏன்னா சிங்கிள் காப் போட்டால் தான் அதுக்கு வந்து மிரர் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஹெச்கேசி தான் அவைலபிளாக இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஹெச்கேசி பேனலுடைய டீக்கான். இப்போ இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, வந்து என்டியில் இருக்கிற இந்த சாம்சங் 2 LG இந்த ஐடி போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐடியோடு ஐடி கிட்டுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த போர்டு கம்ப்ளைண்ட் போர்டு தான். ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஐடி மெமரி கொடுத்துருக்காங்க. அந்த மெமரி வந்து எதுக்குமே மேட்ச் ஆகாது. ஆக்சுவலி வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரில அந்த மெமரி. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெமரி ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய ஸ்கேலரில் இருக்கிற அந்த மெமரி வந்து நம்ம அதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம அதிலே ஒரிஜினலாக வேறு எந்த ஆலோசனையும் பண்ணாமல் நம்ம அப்படியே LVDS மட்டும் கனெக்ட் பண்ணாலே போதும், படம் வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒர்க் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன் பண்ணியிருக்கோம், படம் வருதான்னு பார்த்துருவோம். ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கள் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.